வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய எஸ்எக்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே வந்து லைவில் போயிட்டுருக்கு. அதில் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு 5 செக்ஷனுக்கான வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆடியோ கிளாஸுமே வந்து மிக முக்கியமான டாப்பிக்கு. அதே மாதிரி அந்த யார் எழுதுனா, எந்த வருஷம் வந்து சைன் போட்டாங்க, ஆளுநர் வந்து எப்போ சைன் போட்டாங்க, எப்போ நடைமுறைக்கு வந்தது, எத்தனை முறை வந்து நம்ம ஐபிசியை வந்து திருத்தினாங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஆடியோ கிளாஸில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் எஸ்எக்ஸ் நமக்கு தேவையான ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸு, அப்புறம் சோசியல் சயின்ஸு, இது எல்லாமே சேர்த்து டெய்லியுமே வந்து குயிஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குயிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதன் அடிப்படையில் வந்து சிலபஸில் என்ன லெசன் இருக்கோ அந்த லெசன் வைஸ் அந்த ஸ்கூல் புக்கு, ஓகேவா, இப்போ 9th 10th இருக்குது அப்படின்னா அந்த 9th 10th புக்கிலிருந்து எந்த லெசனு எஸ்எக்ஸ் நமக்கு கவர் ஆகுதோ அந்த எஸ்எக்ஸ் நம்ம பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குயிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராமில் வந்து டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் 8:00 வந்து அப்டேட் ஆகும். அந்த 8:00 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பு. இந்த டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் இப்போ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எஸ்எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜென்ரல் தமிழ், அப்புறம் சயின்ஸ் கொஸ்டின், சோசியல் சயின்ஸ் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிசி, சிஆர்பிசி, இந்த மாதிரி பலதரப்பட்ட கொஸ்டினுமே, அதாவது 85 மார்க்குக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டினுமே வந்து அவைலபிளாக இருக்கும். சைக்காலஜியுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ டெலிகிராமில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வந்து முடிஞ்சுது. இந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து குட உலை முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தேன். ஸோ அது வந்து 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்ஸு, டெய்லி நியூஸ் பேப்பரு, இதை ஓரியன்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருந்தது, ஓகேவா. இந்த ஆப்பிள் கணக்கு, இந்த கொய்யாக்கா கணக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் அதுலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படியாவது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். எஸ்எக்ஸாம் கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே வந்து 170 கொஸ்டினுக்கு வந்து மார்க் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட் விட்டுருக்கோம், இந்த நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின் எடுப்பாங்க. நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கணும், எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்டாலிட்டி இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஓகேவா. ஸோ குரூப் 1 வந்து ஸ்கூல் புக்கு தான் வருது அப்படின்னா ஸ்கூல் புக்கு அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் தான் வருது அப்படின்னா அப்போ எஸ்எக்ஸாமுக்கு வந்து என்ன வரும், அதே தான் சேம் மெத்தட் தான், ஓகேவா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கூல் புக்கு வந்து கவர் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கு, டெய்லி நியூஸ் பேப்பரு, அதை தாண்டி உங்களுக்கு என்ன கேட்பாங்களோ லானா லாவை பற்றி வந்து நாங்கள் கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சாலே போதும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து எப்போ டெஸ்ட் பேஜ் வந்து அலர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ கமிங் மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் பேஜுக்கான நம்ம ஷெடியூல் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். சேம் டைம் எஸ்ஏக்கு என்னென்ன படிக்கணும், சயின்ஸில் என்ன படிக்கணும், சோசியல் சயின்ஸில் என்ன படிக்கணும், அந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே வந்து மண்டே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா எஸ்எக்ஸாம் ஆகலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லட்சம் தான் வந்து அப்ளை எழுதவே செஞ்சாங்க, எக்ஸாம் எழுதி செஞ்சாங்க. இதில் நல்லா படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர், ஒரு 2500-3000 பேர் தான் இருப்பாங்க. இதில் உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஃபில்டர் ஆயிரும், இன்டர்வியூவில் பாதி ஃபில்டர் ஆயிரும். அப்போ யார் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்காங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ணி டிசியாவோ இல்லைனா டிஎஸ்பியாவோ வந்து ஆவாங்க. அதே மாதிரி தான் எஸ் எக்ஸாமுக்கு, நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி யூனிஃபார்ம் போடலாம். அப்படி இல்லை என்கிட்ட வந்து ஆசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆசை அப்படியே தான் இருக்கும், அந்த ஒரு முயற்சியுமே இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிஃபார்மே வந்து நம்மக்கிட்ட வராது, வேறு யாருக்காக தான் போகும். யார் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போகும், யார் எஃபர்ட் போடலையோ அப்படியே கனவோடு வந்து இருந்துக்க வேண்டியதான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து கால்புரம் ஆனதுக்கப்புறமா வந்து படிக்க டைம் இருக்காது, ஓகேவா. ஸோ என்ஓசி வாங்கவே வந்து தொங்க விட்ருவாங்க, ஓகே. 20 டேஸ், ஒரு 15 டேஸ் ஆகும் மேக்ஸிமம், வந்து 15 டேஸ், 10 டேஸ் பக்கம் ஆயிரும், ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போவே படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எஸ்எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், டெய்லி டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நான் கால்புரம் ஆனதுக்கப்புறமா தான் தொங்குவேன் அப்படின்னு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் தலையில் தான் குதிப்பேன் அப்படின்னா
ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு, ஓப்பன் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து படிச்சுருவாங்க பாஸ் பண்ணுவாங்க ஓகே அது வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் கோட்டா. நான் தலையில தான் குதிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது உங்களோட சாய்ஸு. நான் என்ன சொல்கிறேன், நேராக குதிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டபுள் ஸ்டாரில் போய் குதிக்கலாம் ஓகேவா. இல்லை நான் வந்து அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸு, அது வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், கால்பர் வந்து கண்டிப்பாக வரதான் போகுது. அது வந்து எவ்வளோ வேகன்ஸியாக இருந்தாண்ணே, ஒரு வேகன்சி இருந்தால் கூட அது வந்து நமக்கானது தான் ஓகேவா. ஸோ அதை மனசில் வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி லாக் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாஸ் அவைலபிளாக இருக்குது, வீடியோ கிளாஸ் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா. உங்களால் புக் எடுத்து படிக்க முடியல அப்படின்னா கூட நம்முடைய வீடியோ கிளாஸை பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா கூட நம்மகிட்ட ஆடியோ கிளாஸ் இருக்குது, ஆடியோ கிளாஸ் கேட்கலாம் ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் தான் கதவு தட்டும், மறுபடியும் மறுபடியும் வந்து கதவு தட்டாது. வருஷங்கள் கூட கூட உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கூட்டிகிட்டே இருக்கும், அதே மாதிரி காம்படிஷனும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆடியோ கிளாஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் நம்பர், அதே மாதிரி டெலிகிராம் லிங்கை, வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய யூடியூப்பை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பக்கத்தில் பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ கிளாஸு, சயின்ஸ் கிளாஸு, சைக்காலஜி கிளாஸு, லா கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஓகே. நன்றி, வணக்கம்.